வணக்கம். நலம் வாழ ஈஸ்வரி. நம் முன்னோர்களின் அனுபவ அறிவை ஒதுக்கி மறந்ததால் நாம் படும் துயரங்கள் குறித்த ஆதங்கம். ஏண்டா சளி பிடிச்சிருக்கா, சரியா தூங்கலையா, குரல் கம்முதே என்று கேட்டு பதறும் நம் அம்மாக்கள் எந்த பல்கலைக்கழகத்திலும் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கவில்லை. வானம் வடக்கே கருக்கலா இருக்கு, மழை வருமாட்டு இருக்கு, மாடியில காயற வத்தலை எடுத்துட்டு வா என்று சொன்ன பாட்டி வானிலை அறிவியல் படித்ததில்லை. ஆடிப்பட்டம் தேடி விதை என இன்றைக்கும் சொல்லும் வரப்பு குடியானவன் விவசாய கல்லூரிக்குள் மழைக்கு கூட ஒதுங்கியதில்லை. முந்தானால் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம் என பாடிய தேரன் சித்தர் மைக்ரோபயாலஜி தேர்வுகளில் தேறியது இல்லை. செந்தட்டிக்கும் ஓடை திருப்பிக்கும் கொஞ்சம் உடம்புக்கு ஆகல, எங்கேயோ நின்னுட்டு இருக்குங்க, புடிச்சிட்டு வரேன் என சொல்லி மேய்ச்சல் நிலத்துக்கு ஓடும் சடையனுக்கு 60 ஆடுகளில் 2 மட்டும் காணவில்லை என்பதை கண்டுபிடித்து போதாக்குறைக்கு அதற்கு உடம்பும் சரியில்லை என்று சொல்லும் அறிவாற்றலை எந்த வெட்டினரி கல்லூரி படிப்பும் அவருக்கு கொடுத்ததில்லை. அப்புறம் எப்படி இவர்கள் எல்லாம் இப்படி துல்லியமாக கணக்கிடுகிறார்கள்? அப்போது எங்கிருந்து வந்தது இந்த அறிவியல்? இப்போது எங்கே போனது அந்த அனுபவம்? ஒவ்வொரு மனிதனும் அக்கறையுடன் அடுத்த தலைமுறைக்கு கடத்திய காய்ப்பு உவப்பில்லாத அனுபவம்தான் அந்த அறிவு. வள்ளுவன் சொல்லும் மெய்ப்பொருள் காணும் அறிவு. பாரதி சொன்ன விட்டு விடுதலையாயிருந்த மனமும் சில காலமாக ஒட்டுமொத்தமாக காணாமல் போனதில்தான் அத்தனை அறிவையும் இழந்து வருகிறோம். மம்மி, எனக்கு ஒயிட் சட்னி தான் வேணும், கிரீன் சட்னி வைக்காத சொல்லிட்டேன் என பள்ளி செல்லும் குழந்தை உத்தரவிடும் போது எப்போது ஏசியன் பெயிண்டில் சட்னி செய்ய தொடங்கினார்கள் என்றே மனம் பதறுகிறது. அந்த குழந்தையிடம் கிரீன் சட்னினா என்ன தெரியுமா என கேட்டால் நிச்சயம் தெரிந்திருக்காது. ஏனென்றால் சொல்லித்தர அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நேரம் இல்லை. இந்த மௌனங்களும் அவசரங்களும் தொலைத்தவைதான் அந்த அனுபவ பாடம். தொலைக்காட்சி விளம்பரங்கள் சொல்லிக் கொடுத்த புரோட்டீன், கலோரி, விட்டமின் பற்றிய ஞானம் பெருகிய அளவுக்கு கொள்ளும் கோழிக்கறியும் உடம்புக்கு சூடு, எள்ளும் சுரக்காயும் குளிர்ச்சி, பலாப்பழம் மாந்தம், பச்சைப்பழம் கபம், புளித்துவர் விஞ்சிக்கின் வாதம் என்ற வார்த்தைகள் வழக்கொழிந்து போய்விட்டன. அதென்ன சூடு குளிர்ச்சி, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தெர்மாமீட்டரில் உங்கள் சூடு எங்கேயாவது தெரியுதா என இடைக்கால அறிவியலிடம் தோற்றுவிட்ட அந்த கால அறிவியலின் அடையாளங்களை வணிக உலகமும் தன் பங்குக்கு சிறைச்சேதம் செய்துவிட்டது. விளைவு, லெஃப்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எனும் அம்மா, சாப்பிடவே மாட்டேங்கிறான்ல, அதான் 3500 ரூபாய்க்கு இந்த எனர்ஜி ட்ரிங்க் என்று அக்கறை காட்டும் அப்பா, ஃபியூஸ் போயிருச்சா, எனக்கு என்ன தெரியும், போய் எலக்ட்ரீஷியனை கூப்பிடுங்க என எரிந்துவிடும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்த அண்ணன் போன்றவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. வயிறு உப்பசமாக இருக்கா, மாந்தமாக இருக்கும், கொஞ்சம் ஓமத்தை வானலில் லேசாக கருக்கி 2 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு ராத்திரி கொடு என்று அனுபவத்துக்குள் அறிவியல் ஒளிந்திருக்கிறது. 7 மாத குழந்தைக்கு மாந்த கழிச்சல் வந்தபோது வசம்பை சுட்டு கருக்கி அந்த கறியை தாய்ப்பாலில் கலந்து கொடுத்த தாய்க்கு என்று திட்டு விழுகிறது. கை குழந்தைக்கு ஏன் வசம்பை கொடுத்த, குழந்தைகளுக்கு வசம்பை கொடுக்கக்கூடாதுன்னு அமெரிக்காவில் எச்சரிச்சிருக்காங்க என்று கருத்து கொட்டுகிறார்கள். பேச்சு வர தாமதமாகும் குழந்தைக்கும் மாந்த கழிச்சலுக்கும் இன்னும் பல குழந்தை நோய்க்கும் மிக அற்புதமான மருந்தாக விளங்கும் வசம்புக்கு பாட்டி வைத்திய பெயர் என்ன தெரியுமா? பிள்ளை வளர்ப்பான். சளி பிடிச்சிருக்கா, கற்பூர வள்ளியில் பஜ்ஜி போட்டு கொடுங்க, மத்தியானம் ரசத்தில் கொத்தமல்லியோட கொஞ்சம் தூதுவளை கொஞ்சம் துளசி போடுங்க. மலைச்சிக்கல்ல கஷ்டப்படுறானா, ராத்திரியில் பிஞ்சு கடுக்காய கொட்டையை எடுத்துட்டு வறுத்து பொடி செஞ்சு கொடுங்க. சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், சீரகம் இந்த 5ஐயும் வறுத்து பொடி செய்து சரிக்கு சரியாக பனைவல்லம் கலந்து 3 சிட்டிகை கொடுத்தா பசிக்கவே பசிக்காத பிள்ளை கூட கனகணன்னு பசி எடுத்து சாப்பிடும். வாய்ப்புண்ணுக்கு மணத்தக்காளி கீரையில் சிறுவறுப்பு போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு சொதி செஞ்சு கொடுங்க. பித்த கிருகிருப்புக்கு முருங்கைக்காய் சூப்பு, மூட்டு வலிக்கு முடக்கத்தான் அடை, மாதவிடாய் வலிக்கு உளுந்தங்களி, குழந்தை கால் வலிக்கு ராகி புட்டு, வயசு பெண் சோகைக்கு கம்பஞ்சோறு, வயதான தாத்தாவின் கால் வீக்கத்துக்கு வாழைத்தண்டு பச்சடி என விரியும் இந்த படபட பட்டியலில்
இடம்பெற்றிருக்கும் அத்தனையும் சில நேரம் மருந்துகள், பல நேரம் மருத்துவ உணவுகள். காப்புரிமை பிடியில்லா இந்த அடுப்பங்கரையின் அறிவியல் நம் தொன்மை சிறப்பு மட்டுமல்ல, வரும் நாட்களில் தொற்று நோய் கூட்டத்தின் பிடியில் நாம் சிக்கி தவிக்காமல் இருக்க உதவும் ஒரே வழி. வெகு காலத்துக்கு முன்னரே சுற்றளவு சூத்திரத்தை கச்சிதமாக தெரிந்து கொண்டு நிலத்தை அளந்த கொத்தனார்கள் புழங்கிய மண் இது. ஆறறிவதுவே அதனோடு மனமே என மனதின் முதல் சூத்திரத்தை சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு 30 தலைமுறைகள் முன்பே சொன்ன தொல்காப்பியம் எழுதிய ஊர் இது. இத்தனை காலம் நாம் காத்து வந்த அறிவியலை எந்த நெருக்கடியிலும் இழக்கலாமா? யாரோ நமக்காக நேரம் செலவு செய்து எழுதியதை சிறந்த பாடமாக கருதி பழமையை நேசிப்போம். பாரம்பரிய உணவு மற்றும் மருத்துவ முறைகளோடு பயணிப்போம். இது போன்று இன்னும் பல ஆரோக்கியம் சார்ந்த எளிய குறிப்புகளை தொடர்ந்து பெற நலம் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். என்றும் நலம் வாழ. ஈஸ்வரி நன்றி, வணக்கம்.